फ्रेंड्स இது சின்ன குஞ்சி ஃபேமிலி சமையல் இன்னைக்கு நம்ம வீட்ல உள்ள திங்ஸ் வச்சி எப்படி சுவையான சுலபமான முறையில் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சின்ன குஞ்சி ஃபேமிலி சமையல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க அந்த பக்கத்துல இருக்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்ல ரைஸ் நிறைய மிச்சமாயிருச்சு ஸோ நாங்கள் வந்து இதை வந்து நைட்டு இப்போ எக் ரைஸாக பண்ணி சாப்பிட்லான் இருக்கோம் அதுவும் நாங்கள் எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற திங்ஸை மட்டும் வச்சே நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்மளுக்கு தேவை ரைஸ் அப்புறம் பல்லாரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா முட்டை உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரகப்பொடி மல்லிப்பொடி பெப்பர் பொடி அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் இது மட்டும் இருந்தால் போதும் நம்ம சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பாம் ஆயிலு ஆயில் இந்த மாதிரி திங்ஸில் வந்து நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தருவாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி செக்கு நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கிறோம் அதை வந்து இப்போ ஆன் பண்ணிக்கிறோம் கடாய் சூடானோடனே அதில் வந்து இப்போ எண்ணெயை ஆட் பண்ணிக்குவோம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்குவோம் இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம் எப்பயுமே நம்ம ஒன்று வதக்குறோம்னா அதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தான் வதக்கணும் ஏன்னா அதுதான் கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும் அதே மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கும் போது அது சாஃப்டாக க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம அதில் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு மூணு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்குவோம் இப்போ தக்காளி இது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு இதில் வந்து இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான சீரகப்பொடி மல்லிப்பொடி பெப்பர் பொடி இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம் தேவையான அளவு இப்போ ரைஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு இந்த மசால் பொருளெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஏன் தெரியுமா தக்காளிக்கு முன்னாடியே வெங்காயத்தில் இதை ஆட் பண்ணுறோன்னா இது அப்போ வெங்காயத்தோடு ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு விதமான புது டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் இப்போ இதில் வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும்னு நினச்சவங்க நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம இப்போ பண்ணுறதுலையே நீங்கள் சில்லி சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நாங்கள் வந்து இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம் ஸோ நாங்கள் இதில் வந்து எக் ஆட் பண்ண போகிறோம் இந்த டைம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இது ஒரு ஒரு நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நாங்கள் வந்து எப்பயுமே சாதத்தில் வந்து உப்பை ஆட் பண்ணி தான் சாதத்தை வடிப்போம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் நீங்களும் உப்பு போட்டு வதச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க உப்பை இப்போ இது நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு இது முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எக் ஆட் பண்ணிக்குவோம் நம்ம எக்கை ஆட் பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து எங்களுக்கு ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கோம்
நல்லா அடியில் அந்த இது பிடிக்காத அளவுக்கு நல்லா கலருங்க. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க எக்கு. அப்படின்னா தான் நம்ம ரைஸோட அது நல்லா இதாகி சுவை கொடுக்கும். எங்கள் அப்பா எங்கள் அப்பா தான் இந்த டிஷ் செஞ்சிட்ருக்காரு. எங்கள் அப்பா செய்கிற டிஷ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட் டிஷ் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் தான். அதாவது கடையில் இருக்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸு. நாங்கள் வந்து எப்போயுமே இதோட சில்லி சிக்கன் இருக்குல்ல, அதை ஒரு 200 கிராம் இல்லாட்டி 1/4 கிலோ வாங்கி அதையும் ஆட் பண்ணி சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ இந்த லாக்டவுன்னால் சில்லி சிக்கன் கிடைக்காதனால நாங்கள் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா மணமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போ ரைஸை ஆட் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ தேவையான ரைஸ் எடுத்து வச்சுருக்கோமோ அதை இதில் ஆட் பண்ணி இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கா. நம்ம அதை முட்டையோட எக்கோட இதாகும்போது அப்படியே கலர் வந்து அப்படியே ரெட்டிஷ் கலராக நம்மளுக்கு கிடச்சிட்டே வரும். இதே மாதிரி நம்ம இதை வந்து சிம்மில் வச்சே பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஸ்பீடில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணணும். அப்போனா தான் ரைஸ் வந்து நல்லா ஃப்ரைடு ரைஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடச்சட்டி நிறையாவே ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்குது. இதே இது நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினீங்கன்னா மினிமம் 60 ரூபா சொல்லுவாங்க ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, அதே இது ஒரு 5 பேர்த்துக்கு எவ்வளோ வரும் கணக்கு போடுங்க. 300 ரூபா. ஆனால் நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கோம். இதில் செலவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் முட்டை மட்டும்தான் நம்ம செலவு. மற்றபடி ரைஸு, ஆனியனு, மல்லிப்பொடி, சீரகப்பொடி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் தான். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன குஞ்சி யூடியூப் சேனல். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்குங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இதே மாதிரி டிஷ் பண்ணி அது எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் புதுவிதமான டிஷ்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கொண்டே இருங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே சுலபமான முறையில் நம்ம தயாரித்து இப்போ சாப்பிட போகிறோம். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சின்ன குஞ்சு ஃபேமிலி சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய், டேக் கேர்.